வணக்கம் நண்பர்களே. ராமன் அதியமான் கோட்டை இயற்கை எழில் குஞ்சும் எங்கள் ஊர் அதியமான் கோட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். என்னோடய யூடியூப் சேனலெலாம் பாருங்கள், நீ யார் அதிகமாக பார்க்கறதுல நினைக்கிறேன், ஆர் ராமன் அபி, உங்களுக்கு பயனுள்ள கருத்துள்ள தகவலை தான் போடுவேன். எப்படி பாருங்கள் எங்கள் ஊர் அதியமான் கோட்டை, அவங்க பாருங்கள் தூரமாக ஒரு மாடு ஒன்று மேய்ந்து பாருங்கள், இரம் ஒன்று இருக்குது, அங்கே கோயில் இருக்குது. இங்கே பார்க்கறதா எங்கள் ஊர் தாதகவுன்ற கொட்டாயி, இது ஒரு பாருங்கள், இது ஒரு கொட்டாயி, அந்த பக்கம் சென்ற பெருமாள் கோயில், இந்த பக்கம் பாருங்கள் வீடுங்களாக இருக்குது. இது வந்து எங்கள் ஊர் ரொம்ப பழமையாக வாழ்ந்த பழமை வாய்ந்த ஆலமரம் பாருங்கள் அப்படிங்கிறது. இதுதான் கோயில், மேல்காளியம்மன் கோயில். இங்கெல்லாம் வருஷ கொட்டையுமே ஜாத்திரன்னு சொல்லிட்டு தேர் திருவிழா நடக்கும். இப்போ மதுரை தென்னாடு சைடு சொல்கிறாங்க, மதுரையில் ஜல்லிக்கட்டு நடக்கிற மாதிரி இங்கே வந்து மாட்டு சந்தை கூடுது வருஷக்கு டைமு, ரொம்ப பழமை வாழ்ந்த சந்தை. நீங்கள் தருமபுரி வந்தால் பாருங்கள் அதியமான் கோட்டையில், தருமபுரிலேருந்து சேலம் போகிற இருக்குள்ள 8வது 9வது கிலோமீட்டரில் அதியமான் கோட்டை இருக்குது. அதியமான் கோட்டையில் நிறைய இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. மேல் காளியம்மன் கோயில் இருக்குது, கீழ் காளியம்மன் கோயில் இருக்குது, சென்றால் பெருமாள் கோயில் இருக்குது, அப்புறம் வந்து காலபைரவர். இந்தியாவிலே ரெண்டு இடத்துல தான் இருக்குது தெற்கு பார்த்த மாதிரி வாசற்படி, ஒன்று அதியமான் கோட்டை, இன்னொன்று காசில் இருக்குது. அப்புறம் வள்ளல் அதியமான் கோட்டை இருக்குது, அதியமான் கோட்டை ஏறி 380 ஏக்கரா இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய யூடியூப் சேனலாக நீங்கள் பாருங்கள், ஆர் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயனுள்ள கருத்துள்ள தகவல் தான் போடுவேன். ஃபேஸ்புக்கில் கூட கொஞ்சம் குறைவாக குறைச்சிட்டேன், இப்போ யூடியூப்பில் தான், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, டெலிகிராமு, வாட்ஸ்அப்பு, அதில் தான் போடுறேன் அதிகமாக. நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.